தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு செம ஹாப்பியான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாமல் வெறித்தனமாக வந்து நம்ம பீஸ்ட் மூவியோட ரிலீஸ் கண்டிப்பாக செமையாக வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செம ஹாப்பியான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம பீஸ்ட் மூவி வந்து April 28 வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, ஆல்ரெடி வந்து குறிப்பிட்ட தேதியான April 14 தமிழ் புத்தாண்டுக்கு தான் வந்து ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி வந்து எல்லா வலைத்தளங்களும் செமையாக வந்துட்டுருக்கு. KGF பேன் இண்டியன் மூவி வந்து April 14 வந்து ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பீஸ்ட் மூவியோட ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும், April 28 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நம்ம பீஸ்ட் மூவிக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் கூட வந்து கேரளா ஆந்திரா அந்த சைட்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காதுன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனால் வந்து இப்போ நம்ம பீஸ்ட் மூவி வந்து 14 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தியேட்டர்ஸ் வந்து அந்த சைட்லாம் வந்து கிடைக்காம இருக்காதுன்னு தான் சொல்ல முடியாது. சன் பிக்சர்ஸ் என்ற ஒரு மிக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ரிலீஸ் ஆகிற மூவி வந்து வேறு எந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதிக்கு வந்து கேரளா ஆந்திரா சைட்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால் நம்ம தளபதிக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அதனால் இப்போ நம்ம பீஸ்ட் மூவியும் KGF வந்து April 14 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மர் கிளாஷ் வந்து இருக்க போகுது. நம்ம எல்லாரும் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். April 14 தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம தளபதியை வந்து ஸ்க்ரீனில் வந்து செமையாக வந்து கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம தளபதியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டில் வந்து நம்ம பீஸ்ட் மூவி வந்து பிரேக் பண்ண போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி தளபதி பற்றின நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் விஜய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.